ஹாய் நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு முள்ளங்கி போட்டு பருப்புசிலி பண்ண போறோம். பொடியா நறுக்கின முள்ளங்கி 2 கப் எடுத்திருக்கேன். 2.5 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன். 1 கப் பொடியா நறுக்கின வெங்காயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1 சிட்டிக மஞ்சத்தூள், 6 கருவேப்பிலை தழையை பிச்சு வச்சிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ, அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும், அப்புறம் தேவையான அளவு உப்பு. தோரம்பருப்புல உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிகட்டி எடுத்துட்டு அதுலயே சோம்பையும் காஞ்ச மிளகாயையும் போட்டு நம்ம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி பாருங்க கொஞ்சமா இருக்குது இதுல. இந்த தண்ணி வந்து அரைப்படுறதுக்கு தேவைப்படும், அதனால அதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, இதுல முள்ளங்கிய சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம்க்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கிட்டே வதக்குங்க. முள்ளங்கிக்கே தனியாக ஒரு வாசனை இருக்கும், இந்த மாதிரி நம்ம வதக்குறப்ப வந்து கொஞ்சம் அந்த வாசனை போயிடும். இப்ப நான் முள்ளங்கியை 5 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன். இதுல இப்ப 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்க போறோம், அதையும் லேசா சூடு பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்ப லோல வச்சுக்கோங்க, மூடி போட்டுடலாம். முள்ளங்கி 1/4 பதத்துக்கு வேகணும். இப்ப 2 நிமிஷம் ஆயிருக்கு, இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி மூடி போட்டுருவோம், இன்னொரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். இப்ப இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. முள்ளங்கி பாருங்க 1/4 பதத்துக்கு நல்லாவே வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் முள்ளங்கிய தனியா எடுத்து வச்சிட்டேன் ஒரு பவுல்ல. இப்ப பேன்ல 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப பேன்ல கடுகு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம்க்கும் லோக்கும் நடுவில் போட்டுக்கோங்க, கடுகு பொரியுது. உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை லோல வச்சிருங்க. இப்ப வெங்காயம் 3 நிமிஷத்துக்கு வதங்கியிருக்கு. பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி அரைச்சு எடுத்திருக்கேன். இது அதுல சேர்த்துக்க போறோம். இதுவும் நல்லா வதங்கணும், அடுப்பு லோலயே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பு போட்டு 4 நிமிஷம் வதங்கியிருக்கு. இதுல இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த முள்ளங்கிய சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம், இத லேசா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப அடுப்ப லோல வச்சிருங்க. இப்ப மூடி போட்டுடலாம். இப்ப 2 நிமிஷம் ஆயிருக்கு. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான முள்ளங்கி பருப்பூசலி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.